தமிழ் இயலிசை நாடக பிரியர்களின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த யூடியூப் சேனலில் நாம் மகான்களின் சரிதத்தை பார்த்து வருகிறோம். இதுவரை தாயுமானவர் சேஷாத்ரி சுவாமிகள் மற்றும் சைதன்ய மகாபிரபு அவர்களின் மகிமைகளை அறிந்து கொண்டோம். அடுத்ததாக 17ஆம் நூற்றாண்டு மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அத்வைத ஞானியான சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்களின் சரிதத்தை பார்ப்போம். கரூர் அருகே உள்ள நெரூரில் இவரது சமாதியை பலர் தரிசித்து அம்மகானின் அருளினை பெற்றிருக்கக்கூடும். இவர் சமஸ்கிருதத்தில் பல கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். அவற்றில் சில கீர்த்தனைகளே பின்னர் கிடைக்கப்பெற்றது. அவ்வாறான கீர்த்தனைகள் இன்றளவும் கர்நாடக இசையரங்கில் இசைக்கப்படும். பஜரே கோபாலம், பஜரே யதுநாதம், மானச சஞ்சரரே, சர்வம் பிரமமயம், விபரே ராமரசம், துங்கதரங்கே கங்கே போன்ற பிரபல கீர்த்தனைகளாகும். அம்மகானின் சரிதத்தை நமக்கு வழங்குவது பெங்களூரை சேர்ந்த எம் ஸ்மிருதி. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் ஸ்மிருதி. நான் பெங்களூர்ல இருக்கிற பத்மா சேஷாத்ரி பாலபவன் லேர்னிங் லீடர்ஷிப் அகாடமியில படிக்கிறேன். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல போறேன். நான் சதாசிவ பிரம்மேந்திரரை பத்தி பேச போறேன். அவர் ஒரு அவதூத அத்வைத ஞானி. இப்போலாம் நம்ம பண்றதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னா அது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் போடுறோம். ஆனா 18th century இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா அவரை பத்தி இப்பவும் பேசுறோம்னா அவர் அப்படி என்ன பண்ணார் பாப்போமா? அவர் 18th century திருவிசை நல்லூர்ல சோமசுந்தர அவதானிங்கிறவருக்கும் பார்வதிங்கிறவாளுக்கும் பிறந்தார். அவரோட உண்மையான பேர் சிவராம கிருஷ்ணன். அவர் சின்ன வயசுலேருந்தே பிரம்ம ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தார். அவர் ஸ்ரீதர் ஐயாவாலோடையும் போதேந்திராலோடையும் வேதங்கள்லாம் படிச்சார். அவர் சன்னியாசம் வாங்கின்றவரோ அப்படிங்கிற பயத்துல அவரோட அப்பாவும் அம்மாவும் அவருக்கு 17 இயர்ஸ்லயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அவர் அதையும் மீறி வீட்டை விட்டு ஒரு துறவி வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டார். எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டார். எல்லா ஆசைகளையும் திறந்துட்டார். இந்த மாதிரியே அவர் நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதுல ஒரு சில அற்புதங்களை இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு நாள் அவர் காவேரி கரையோரம் நடந்து போயிட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னா, கொஞ்சம் குழந்தைகள்லாம் விளையாடிந்தா. அவ என்ன ஆசைப்பட்டானா, மதுரையில நடக்கிற ஒரு திருவிழாக்கு போகணும்னு. அதை கேட்ட பிரமேந்திரர் அவ கிட்ட வந்து சொன்னார், கண்ணை மூடுங்க குழந்தைகளா அப்படின்னு. அவளும் கண்ணை மூடினா. இதுக்கப்புறம் திரும்பி திறக்கும் போது, கண்ணை திறக்கும் போது அவ மதுரையில நடக்கிற திருவிழால இருந்தா. அவ அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்போலாம் நம்ம என்ன நினைக்கணும்னா, அந்த காலத்துல நடந்த அற்புதங்கள்லாம் இந்த காலத்துல சாதாரணம்னு. ஆனா இப்போ கூட கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளயும் நினைச்சு இடத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். இவரை மாதிரி ஒருத்தர் இந்த காலத்துலயும் இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இதே மாதிரி ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவர் காவேரி கரையோரம் தவம் பண்ணியிருந்தார். அப்போ காவேரியில ஒரு வெள்ளம் வந்துடுத்து. அந்த மக்கள்லாம் அவரை காப்பாத்தணும்னு அவரை அங்கேருந்து எழுப்புறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணா. ஆனா அவர் ஏந்துக்கவே இல்லை, தவம் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனா அவ வந்து எதுவுமே பண்ண முடியாம அவ வீட்டுக்குள்ள போயிட்டா. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அவர் அங்க காணும். மக்கள்லாம் என்ன நினைச்சானா, அவரை வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுது அப்படின்னு. ஆனா 2-3 இங்க ஒரு பெரிய மண்மேடு இருந்தது. அந்த மண்மேட பார்த்த மீனவர்கள்லாம் வந்து அந்த கோடாரியால வெட்டினா. அந்த வெட்டிட்டு பார்த்தா அங்க சதாசிவ பிரமேந்திரர் தவக்கோலத்திலே இருந்தார். அந்த கோடாரியால வெட்டும் போது அவர் மேல ஒரு வெட்டு பட்டுடுத்து. அந்த வெட்டு பட்ட உடனே அங்க ரத்தமா வந்தது. அவர் ரத்தம் வந்து அப்படிங்கிற சிந்தனையே இல்லாம அங்கிருந்து ஏந்து நடந்து போயிட்டார். அவர் இந்த மாதிரிலாம் அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவர் நிறைய கான்ட்ரிபியூஷன்லாம் கூட பண்ணியிருக்கார். அதில் சில கான்ட்ரிபியூஷன்லாம் இன்னைக்கு பார்க்கலாம்.
அவர் முதல்ல நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்கார். அதில் நாலஞ்சு புக்ஸை இன்னைக்கு நான் சொல்கிறேன். என்னலான்னா, முதல்ல நவமணி மாலா, சிவயோக தீபிகா, அத்வைத ரசமஞ்சாரி, அப்புறம் தட்சிணாமூர்த்தி தியானம், இதெல்லாம் எழுதியிருக்கு. அவர் இதே மாதிரி நிறைய பாட்டுகள்லாம் கூட கம்போஸ் பண்ணியிருக்க. அதில் நாலஞ்சு பாட்டை இன்றைக்கு சொல்கிறேன். என்னலான்னா, முதல்ல மானச சஞ்சரரே, பிபரே ராமரசம், புரூஹி முகுந்தேத்தே, அப்புறம் பஜரே கோபாலம், இந்த நாலு பாட்டு. அதுக்கப்புறம் இதோட நிறையா பாட்டுலாம் எழுதியிருக்கார். இதே மாதிரி அவர் நிறையா கோவில் நிறுவனத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில், அப்புறம் தேவதானப்பட்டி காமாட்சி அம்மன் கோவில், இந்த ரெண்டு கோவிலுக்கும் நிறுவனத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவர் கடைசியில் அவர் மே 1765 சித்தி அடைஞ்சார். அவரோட ஜீவ சமாதி என்னெல்லாம் இடத்துல இருக்குன்னா, நெரூர், மானாமதுரை, அப்புறம் கராச்சி, இந்த இடத்துலலாம் அவரோட ஜீவ சமாதி இருக்கு. அவரை மாதிரி ஒரு மகானை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் நன்றி.